ஃப்ரெண்ட்ஸ், நாம் வழிபடும் சிவன் கோயில்கள் நமது ஊர்களில் பல வருடங்கள் கடந்தும் பல புராணங்களை கடந்தும் பல அதிசயங்களை கொண்டும் இன்னும் அழியாமல் இன்றும் நிலைந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஆனால் இந்த கோயில்களை எல்லாம் கடந்து ஒவ்வொரு ஆண்டும் அமர்நாத் பனிலிங்க தரிசனத்தை காண ஆயிரக்கணக்கான மக்கள் சென்று கொண்டுதான் இருக்கின்றார்கள். அப்படி அமர்நாத்தில் உள்ள அதிசயம்தான் என்ன, என்ன ரகசியம்தான் இங்கு மறைந்திருக்கின்றது என்பதை பற்றிய வரலாற்றை இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்வோம். அமர்நாத் குகை கோயிலானது கடல் மட்டத்திலிருந்து 3888 மீட்டர் உயரத்திலும் ஸ்ரீநகரிலிருந்து கிட்டத்தட்ட 141 கிலோமீட்டர் தூரத்திலும் அமைந்துள்ளது. அமர்நாத் குடைவரை கோயில் சுமார் 5000 ஆண்டுகள் பழமையானதாக இந்து புராணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒவ்வொரு மே முதல் ஆகஸ்ட் மாதம் வரை உருவாகும். அதன் பின்னர் இந்த பனிலிங்கம் உருகி மீண்டும் உருவாகிறது. இந்த லிங்கமானது சந்திரனின் வளர் மற்றும் தேயும் காலங்களுக்கு ஏற்ப உருவாவதாக கூறப்படுகிறது. பார்வதிக்கு வாழ்வின் ரகசியத்தை சிவபெருமான் கூறும் புராண கதையாகவும் உள்ளது. இங்கு பனிலிங்கம் மற்றும் பிள்ளையார் பனி சிலைகளும் இங்கு உள்ளன. இந்த இடம் 51 சக்தி பீடங்களில் தேவியின் தொண்டை பகுதி விழுந்த இடமாக கூறப்படுகிறது. இந்தியாவின் பல்வேறு திருக்கோயில்கள் உள்ளன. இருப்பினும் பல்வேறு பயங்கரவாத தாக்குதல் நிகழும் மிகவும் அச்சம் மிகுந்த கோயிலாக இந்த அமர்நாத் கோயில் பார்க்கப்படுவதால் இந்திய இராணுவத்தின் தீவிர கண்காணிப்பில் உள்ளது. எனவே இந்த கோயிலில் தரிசனம் செய்ய இந்திய அரசின் முன் அனுமதியை பெற்று இங்கு செல்ல வேண்டும். பலரும் கால்நடையாக அல்லது குதிரைகளின் உதவியுடன் பனிலிங்கத்தை தரிசிக்கின்றனர். 40 அடி உயரம் கொண்ட இந்த அமர்நாத் குகை கோயிலுக்கு 11வது நூற்றாண்டில் சூரியமதி என்ற ராணி இந்த திரிசூலங்கள், பனிலிங்கங்கள் மற்றும் பிற புனிதமான சின்னங்களை பரிசளித்ததாக வரலாறு உள்ளன. மிக ரம்யமான இந்த திருக்கோயிலில் உள்ள பனிலிங்கத்தை தரிசிக்க பலரும் விருப்பம் காட்டி வரும் நிலையில் அங்கு அவ்வப்போது நடக்கும் சில தீவிரவாத தாக்குதல் மட்டுமே பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.